அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். திடீர்னு நட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க சொல்கிறாங்க நினைக்கிறீங்களா? எனக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் மயக்கமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே விட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டலெலாம் விலாக நான் எடுக்கவே இல்லை, ஏன்னா நான் போன சூழ்நிலையே வேறு மாதிரி இருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி பர்த்டே போல் எனக்கு தெரியவில்ல கடல் பாசி செஞ்சு வச்சுருக்காங்க. சாம்பார், சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் காலையில் இங்கே சாப்பிட்டுட்டேன். வர பார்த்தே ராகி கூழ் குடிச்சிட்டு தான் வந்தேன். உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்க சொன்னாங்க. எதுவுமே பிபின்னு ஹை பிபி லோ பிபி எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு மயக்கம் வருது. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிபி எதனா இருக்குமா சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் போனேன், ஆனால் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு மயக்கம் வருது, தண்ணி நிறைய குடிங்க, அதுமாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதெல்லாம் சொன்னாங்க. சரி அதுமாரி வந்து எடுத்துக்கிட்டேன். மாத்திரையும் கொடுத்துருக்காங்க மயக்க மாத்திரை. இப்பயுமே சரி மயக்கம் வந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வண்டியிலேருந்து கொஞ்சம் கீழே விழுந்ததுனால எனக்கு அடியெலாம் எதுவும் படலை, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு உடம்பு. வாமிட்டு மயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதோட வந்து இப்போ எனக்கு மயக்கம் வருது. அதனால ஏன்னா மண்டியில் அப்பயே ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, இப்போ என்னன்னு தெரியலன்னு திடீர்னு மயக்கம் வருது. சரி ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் அங்கே சிஸ்டர் நர்ஸ் டாக்டர் சொல்ல சிஸ்டர் நர்ஸ் சொன்னால் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஸ்கேன் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஸ்கேன் எடுக்க போகிறது இல்லை, மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். காலைல டிஃபன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா மதியானத்துக்கு கல் அந்த இது பலாக்கொட்டை இதெல்லாம் போட்டு காரசாலா மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் அக்காக்கெலாம் வந்து இந்த பலாக்கொட்டை இதுலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா அவங்க ஃபேமிலியெலாம் இது சாப்பிடுவாங்க, பல்லாக்கொட்டை அந்த இதெல்லாம் போட்டு செய்வாங்க, எங்கள் பாட்டி செய்வாங்க, அதே மாதிரி எங்கள் அம்மாவும் செய்கிறாங்க அந்த சால்லாம். இப்போ இதை ஊற்றி சாப்பிடலாம் சுட 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 செஞ்சிட்டு இருக்காங்க. சூடாக எப்பயுமே அம்மா சமையல் பெஸ்ட் இல்லையா? என்னோட வீட்டில் வேற மாதிரி நான் சமைப்பேன், எங்கள் அம்மா வந்து வேற மாதிரி சமைப்பாங்க. அவங்களோட வீட்டில் செய்கிற மாதிரி செய்வாங்க எங்கள் அம்மா. நான் வந்து எங்கள் மாமியார் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் நான் செய்வேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். நான் எங்கள் அம்மா செய்கிற மாதிரிலாம் சமைச்சு வச்சேன்னா சுத்தமாக எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். அதனால் வந்து நான் வந்து எப்பயுமே எங்கள் மாமியார் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு நாளாக சமைப்பேன். அப்படி தான் அவருக்கு வந்து பிடிக்கும், அந்த சமையல் தான் அவர் சாப்பிடுவார். இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு எங்கள் அம்மா சமையல் பெஸ்ட் இல்லையா? எப்பயாச்சும் அம்மா வீட்டுக்கு வர பார்த்து அம்மா சமைக்கிறது சாப்பிட வேண்டியதான், அந்த சான்ஸ் ஆச்சே கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன். முட்டை அரிஞ்சு பொறிச்சிருக்காங்க. அதில் வந்து கருணைக்கிழங்கு வந்து ஒரு கருணைக்கிழங்கு ஏதோ 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வந்துட்டாங்க போல எங்கள் அம்மா. எங்கள் அக்கா திட்டிக்கிட்டே இருந்தா, ஒரு காய்கறி வாங்குற இந்த காய்கறி விலை எவ்வளோன்னு கூட தெரியாமல் எங்கள் அம்மா எல்லாமே கரெக்டாக தான் வாங்கிட்டு வரோம். அன்றைக்கி என்னமோ அந்த ஒரு இது பில்லு பார்க்காம வந்துட்டாங்க போல, வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறாங்க. ஒரு கருணைக்கிழங்கு சின்னதே 100 ரூபாய்க்கு 99 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அதான் நானும் எங்கள் அக்காவும் காலையில் இந்த கதை தான் ஓடிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்தாலே எதனா ஒரு கதையை பற்றி பேசிகிட்டு இருப்போம் நானும் எங்கள் அக்காவும். எங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு டைம் போகிறதே தெரியாது. அதுவும் எங்கள் அக்கா இருந்தானா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எங்கள் அக்கா வந்து இப்போ இங்கே இருக்காள், முன்னாடிலாம் வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருப்பாள், வேலைக்கு போயிடுவா, ஆஃபீஸ் போயிடுவாள். இப்போ குழந்தை பெற்றிருக்கிறதுனால எங்கள் அம்மா வீட்டில் இருக்கா, அவள் வரவே மாட்டாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு. நானும் எங்கள் அம்மா வீட்டில் 3 மாதம் 4 மாதம் இருந்தேன் இல்லைங்களா, அப்போலாம் ஃபோன் பண்ணிக்கிடும் வாடி வாடின்னு கூட வரவே மாட்டாள். இப்போ எங்கள் அக்கா இருக்கனால எனக்கு அடிக்கடி போகணும் போல தான் இருக்குது. போக முடியல சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால போக முடியல. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரனே உடம்பு சரியில்லைல்ல, சரி நீ உங்கள் வீட்லேயே இருந்துக்கோ சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நான் சாப்பிட பார்த்தா எங்கள் ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா சமைச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு பயம், நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட்லையே என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா வந்து நேற்று வந்தவாசிக்கு போயிருக்காங்க போல கல்யாணத்துக்கு. எங்கள் ஊர் வந்து வந்தவாசி தான், நிறைய பேர் கேட்டீங்க. நாங்கள் பாண்டிச்சேரி, எங்கள் அம்மாவோட ஊர் வந்து பாண்டிச்சேரி, எங்கள் அப்பாவோட ஊர் வந்து வந்தவாசி. ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் வந்தவாசியில் தான் இருந்திருக்கணும். இங்கே பாண்டிச்சேரியோடு எங்கள் அம்மா வந்து வந்ததுனால இங்கேயே வந்து எங்கள் ஸ்கூலு எங்கள் லைஃப் எல்லாமே இங்கேயே முடிஞ்சிருச்சு. இங்கே தான் நாங்கள் இருந்தோம். வந்தவாசிக்கெலாம் எப்பயாச்சும் 1 டைமு 6 மந்த்து 4 மந்த்து அந்தமாரி 1 இயரில் அந்த மாதிரி லீவ் டைம்லலாம் போய் எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு வரும். ரொம்பலாம் இருக்க மாட்டோம். சொந்த வீடு வந்து இருக்குது, வந்தவாசியில் இருக்குது, பெரிய வீடே இருக்குது. அது எங்கள் அப்பாவோட வீடு, எங்கள் அப்பா கட்டின வீடு அங்கே இருக்குது. நாங்கள் அங்கே இல்லாமல் இங்கே வந்து எங்கள் அம்மா இருக்காங்க. இங்கே வாடகை கொடுத்துட்டு இத்தனை வருஷமாக எங்கள் அம்மா வாடகை கொடுத்துட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இன்னமும் வாடகை வீட்டில் தான் எங்கள் அம்மா இருக்காங்க. ஏன்னா சொந்த வீடு அங்கே இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே வந்துருக்காங்க. ஏன்னு தெரியல, அங்கே வந்து அந்த ஊர் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து இந்த ஊரோட நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். எங்கள் அக்கா பிறக்க பார்த்து இங்கே தான் வந்து பிறந்தான்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே தான். எங்கள் அம்மாவுக்கு 3 பொண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு 2 அக்கா, ஒரு அக்கா சென்னையில் இருக்கா, இன்னொரு அக்கா வந்து பாண்டிச்சேரி போலீஸாக இருக்கா. அவள் தான் வந்து குழந்தை பெற்றிருக்கா. நிறைய கமெண்ட் வந்துச்சு. இப்போ சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சாங்க இல்லையா அம்மா, எனக்கு எங்கள் அம்மா வந்து சூடாக சமைச்சு வச்சனால எனக்கு சாப்பிட்ணும். செஞ்ச உடனே கொதிச்சுட்டு தான் இருக்குது குழம்பு, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காரசாலாம் ஊற்றி வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்றேன். கரண்ட்டு போயிடுச்சு, நான் சாப்பிட்ற நேரத்தில் பாருங்க கரண்ட்டு கரெக்டாக போயிடும். எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ஆசாசையாக வருவேன். இந்த கரண்ட்டு போயிட்டாலே எனக்கு அப்படியே இதுவாகிடும். ஏசி இருக்கும் தான், ஏசி வந்து அதிகமாக போட மாட்டோம் எங்கள் வீட்டில்.
ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குமா, அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும், காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும், இங்கே வெளியெல்லாம் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு எப்பயுமே நம்ம வீடு தானே பெஸ்ட்டு, அம்மா வீட்டுக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை போவோம், அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு வரணும்னு நினைப்பேன். சமைக்கிற வேலைலாம் இருக்காது, எந்த வேலையுமே இருக்காது, என் பொண்ணை கூட எங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க, சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து பாத்ரூம் போனாலும் பார்க்குறது எல்லாமே எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை வரும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. 3 மாதம் 4 மாதம் நான் இங்கே இருக்க பார்த்தோம், எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, நான் எந்த வேலையுமே செய்யவே மாட்டேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்ம அம்மா வீட்டில் ஒரு நாள் வந்து சாப்பிட பார்த்தா ஒரு நிம்மதி கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அம்மா அப்போ யார் வீட்லையும் சாப்பிட முடியாது இல்லையா. நான் அடிக்கடி நினைப்பேன், நான் சமைக்க பார்த்து நினைப்பேன், பாப்பாக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம், நம்ம அம்மாவும் அந்த மாதிரி நமக்கு செஞ்சுருப்பாங்க, நம்ம வந்து எனக்காச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்ம அம்மா வீட்டில் போய் ஒரு நாள் போய் இருந்துட்டு வரோம், ஆனால் நம்ம அம்மா எங்கே போய் இருப்பாங்கன்னு சொல்லி நான் அடிக்கடி நினைப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரீடமே இருக்காது, எங்கள் அம்மா சமைக்க பார்த்து நானும் எங்கள் அக்காவும் அதை எடுத்துருவாம்மா இதை எடுத்துருவாம்மா சொல்லிகிட்டே இருப்போம், எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, நான் என் பொண்ணு என்னை எப்படி எடுத்துகிட்டு வர சொல்கிறோம் அதே மாதிரி தான் நானும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருப்பேன். கிச்சனில் நிற்க பார்த்து நினைப்பேன், நம்ம பொண்ணுலாம் வந்து இப்படி உட்காந்துட்டு இது பண்ணுறாளே, நம்ம போய் நம்ம எங்கே இருப்போம்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன், அம்மா வீட்டில் போய் இருந்தால் எப்படி இருப்போம்னு நினைப்பேன். அதே மாதிரி நம்ம அம்மாவும் நினைப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி நினச்சிருக்கேன். எங்கள் அக்காவுக்கு இன்றைக்கி பர்த்டே சொன்னேன்ல, அவள் பர்த்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அக்காவுக்கு திடீர்னு எங்கள் அம்மா வந்து கல்லில் அந்த கடல் பாசி இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, எங்கள் அக்காவுக்கு பிடிக்கவே இல்லை போல், அதுக்கும் குறை சொல்கிறான். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் எப்படி சொல்ற கரெக்டாக செய்யலை, அதாவது அதில் அம்மா எப்பயுமே நமக்கு அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்வாங்க இல்லைங்களா. அதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றினா நல்லாயிருக்கும், எங்கள் அம்மா என்ன பண்ணால் கேசரி பவுடர்லே லேசாக எல்லோ கலர் வந்து போட்டாங்க போல், அதனால எங்கள் அக்கா ஒன்றாலும் திட்டிகிட்டு உட்காந்துருந்தோம். நான் சுத்தமாக அந்த கடல் பாசி சாப்பிடவே இல்லை, எனக்கு வந்து எப்படி செய்யணும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும், அதேமாதிரி வந்து பால் மொச்சடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதுவே பாதாம் முந்திரிலாம் மேலே போட்டு செய்யணும், கொஞ்சம் நல்லா செய்வேன் நான், அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவோம். எங்கள் அக்காவும் குறை சொன்னேன், நானும் குறை சொன்னேன், அப்படியே சாப்பிடவே இல்லை. எங்கள் அக்கா தான் ரெண்டு மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டா. எங்கள் அக்கா ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா, அவளுக்கு கரெக்டாக அவள் பிறந்த நாள் அன்னைக்கு வந்திருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை பிரித்து பார்த்து அழகாச்சு. எங்கள் அக்கா நீ எடுத்துக்கோ உனக்கு கரெக்டாக இருக்கும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா, நான் வேணாம் வேணாம் சொல்லிட்டு கடைசி டைமில் அதை நான் எடுத்துகிட்டே வந்துட்டேன். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு, சின்ன சைஸாக இருக்கும் நினச்சி வேணான்ட்டு, அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த செப்பல் வந்து நாங்கள் 3 செப்பல் வந்து சரவணா ஸ்டோரில், எங்கள் அக்கா சென்னையில் இருக்கா சொன்னேன் இல்லைங்களா, பெரியக்கா அவங்க வீட்டுக்கு போயிருந்தோமா, அப்போ வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தா, இன்னொரு செப்பல் அவள் எடுத்துகிட்டு போயிட்டா போல, இது வந்து எங்கள் சின்ன அக்கா செப்பல், அவள் என்ன சொன்னேன் இது நீ எடுத்துக்கோ குழந்தை பேத்திருக்க, நான் எங்கேயும் வெளியெலாம் போக மாட்டேன், சப்போஸ் ஆஃபீஸ்லாம் போனேன்னா ஷூ தான் நான் போட்டு போகணும், அதனால் நீ வந்து இந்த செப்பல் எடுத்துக்க வேஸ்ட்டாக தானே கிடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. சார் அதனால் இந்த செப்பலை எடுத்துக்கிட்டேன், ஆனால் கரெக்டாக ஹீல்ஸும் அதிகமாக இல்லை, ஸ்டோனும் இல்லை, சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சா, சரி எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு எங்கள் அம்மா ஒரு பேக் வாங்கி கொடுத்தாங்க, அதையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். செப்பல் நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவள் காலுக்கு அழகாக இருக்கும், எனக்கு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். பேக் வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து பேக் வந்து கொடுப்பாங்க போல், அதனால் வந்து நான் இந்த பேக் வந்து வாங்கிட்டாங்க எங்கள் அம்மா. நான் என்ன பண்ணேன், எங்கள் அக்கா பையன் இருக்கால அவனுக்கு கொடுத்துடலாம் சொல்லிட்டு எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ பேக் இது எடுத்துகிட்டு போயும் பாப்பா வேஸ்ட்டாக கீழே தான் போடுவா வேஸ்ட்டாகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட சொல்லிட்டேன். ஏன்னா அவள் ஸ்கூலில் வந்து கொடுப்பாங்க, ஸ்கூல்லேயே நான் கேட்டுட்டேன், ஸ்கூல் ஆல்ரெடி பேக் வாங்கியிருக்கோம், பேக் வேணாமான்னு சொல்லிட்டு, பேக் வேணாம் மேம் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்கூலில் எல்லாருமே ஒரே பேக்காக யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி நான் அந்த பேக் அப்படியே எங்கள் அம்மா வீட்லேயே வச்சுட்டேன். தம்பி வந்து ஊரில் இருக்கான், அவன் வந்து ஸ்கூல் போனால் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா கிரேப்ஸ் வாங்கிட்டு வா, தர்பூசணி வாங்கிட்டு வா சொல்லிட்டு என் பொண்ணு கேட்டான். அதனால் எங்கள் அப்பா வந்து கிரேப்ஸ் மட்டும் பெரிய பெரிய கிரேப்ஸாக வாங்கிட்டு வந்தார், அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டா, யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. சரி அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன். இந்த கஸ்டர்ட் பவுடர் என் வீட்லேருந்து தான் கொடுத்தாமிச்சேன், அது வந்து எனக்கு என் வீட்லேருந்து கொடுத்தாமிச்சதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படுதா, சரி அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். கஸ்டர்ட் வந்து நம்ம வீட்டில் எப்போ இருக்குமோ அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது, இல்லாத டைமில் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். நான் என்றைக்கு கஸ்டர்ட் பவுடர் கொடுத்தாமிச்சேன்னா அன்றைக்கி நிறைய ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்லேயும் ஒன்று ஒன்று இருந்துச்சா. சரி அதனாலேயே எடுத்துக்கிட்டேன் நானே, இது வீட்டில் போய் செய்யலாம்னு சொல்லிட்டு கடல் பாசியும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அம்மா வந்து இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க, அப்படியே வந்துட்டு வந்தாச்சு. நானே எங்கள் அக்கா பையனுக்கு வந்து மொட்டை வர அடிச்சிருக்காங்க, அதையுமே பார்த்துட்டு கொஞ்சிட்டு அப்படியே வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததை குளிச்சுட்டு துணியெல்லாம் வந்து துவச்சி போட்டுட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு, எனக்கு இன்னமும் மயக்கம் இருந்துகிட்டே இருக்குது, எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் லெமன் ஜூஸ் மட்டும் போட்டு வந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், அது குடித்தா கொஞ்சம் நல்லா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு வந்து குடிக்கிறேன் நான். எனக்கு லோ பிபியும் இல்லை ஹை பிபியும் இல்லை, ஆனால் எதுக்கு வந்து எனக்கு மயக்கம் வருதுன்னு தெரியல, அதுவும் திரும்பி படுத்தாலே எனக்கு மயக்கம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, உக்காந்தா நடந்தா எந்த டைமுமே இல்லை, ஆனால் வந்து திரும்பி படுத்து ஒரு மல்லாக்கெல்லாம் படுத்தோம்னா தலை சுற்று, அதாவது மண்டையில் எதனா ப்ராப்ளம் இருக்கா எனக்கு சரியாக தெரியல, ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது, என்னன்னு தெரியல. உங்களுக்கு எதனா டிப்ஸ் இருந்தால் எதனா கருத்து இருந்தால் இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.